வணக்கம் மக்களே. ஜாக் ஸ்டப்ன்றவர் ஒரு ஜாப்பனீஸ் மல்டி மில்லியனர். அவரோட கரியர்ல ஒரு பிசினஸ பயங்கரமா டெவலப் பண்ணி மல்டி மில்லியனரா ஆயிட்டாரு. வாழ்க்கை சமையா போயிட்டு இருக்கும் போது 54 வயசுல அவருக்கு திடீர்னு ஒரு வியாதி, சிவியர் ஹியூமனாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த டிசீஸ்னால அவரோட உடம்புல 20 எலும்பு ஜாயின்ட்ஸ்ல பயங்கரமான பெயின். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க உங்களால இதுக்கு மேல வாழ்க்கையில நடக்கவே முடியாது, சோ நீங்க ஒரு வீல் சேர எடுத்துக்கோங்க, அண்ட் இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வெறும் வீல் சேர்ல தான் நகரப்போகுது. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு மாத்துறதுக்கான பவர்ஃபுல்லான விஷயம். ஏன் பிசினஸ் மட்டும் இல்ல, என்டையர் கண்ட்ரிய கூட பயங்கர ப்ராஸ்பரஸா டெவலப் பண்ண முடியும். இந்த ஜப்பானீஸ் மெத்தட்னால என்டையர் கண்ட்ரியுமே பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. அதாவது ஹிரோஷிமா நாகசாகி மேல பாம்ஸ் போட்டதுக்கு அப்புறமா, நிறைய பூகம்பங்கள், நிறைய வால்கேனோஸ் எல்லாம் எரப்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு ஜப்பான் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கைசன் மெத்தட் தான். அப்படி இந்த மெத்தட்ல என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணும் போதும் ஜெனியூனான ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க, அதாவது ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். சோ நீங்களும் இந்த கைசன் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடலாம். அண்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாமே கைசன் மெத்தட்ஸ் வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல வேற வேற மனுஷங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்கன்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாக் அந்த மாதிரி டிசீஸ் வந்து படுத்த உடனே எழுந்து போயிட்டு அவரோட வாழ்க்கையை தலைகீழா மாத்துறது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ஏன் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணார்னு பார்த்தா, அவர் அதுல இருந்து வெளியில வந்த விதம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 80-20 பிரின்சிபல் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம 20% எஃபர்ட் போட்டாலே ஒரு விஷயத்த 80% அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவோம். சோ இந்த பிரின்சிபல்ல நீங்க சின்ன டாஸ்க் மேல அப்ளை பண்ணும் போது உங்களோட டாஸ்க்ல 80% அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுறீங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறத பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன விஷயமா அக்கம்ப்ளிஷ் பண்ணும் போது உங்களுக்கான பெரிய கோல்ல 80% ஜஸ்ட் 20% எஃபர்ட் போட்டதுனால அச்சீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, கைசன் எப்படி பிசினஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ராபர்ட் சா அப்படின்றவர் லெக்சஸ்ன்ற ஒரு காரோட ஆட பாக்குறாரு. ஆட பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி ஜப்பானால இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான காரை தயாரிக்க முடியுது அப்படின்ட்டு. இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ரிசர்ச் அவரை 1940 கொண்டு போகுது. 1940 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, வேர்ல்ட் வார் 2 முடிஞ்ச உடனே ஜப்பானுக்கு ஒரு அமெரிக்கன் வராரு, அவர்தான் எட்வர்ட் டெமிங். ஜப்பானோட மேனுஃபேக்சரிங்க ரீபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவா இவரை அங்க கொண்டு வராங்க. வேர்ல்ட் வார் 2 ல அமெரிக்கா சக்சீட் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த எட்வர்ட் டெமிங். ஆல் சம இன்டெலிஜென்ட்டானாலும் என்ன பண்ணா குவாலிட்டியை டிரைவ் பண்ண முடியும்ன்றத தெல்ல தெளிவா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்து வச்சிருந்தாரு. அதனால மட்டுமே ஜப்பானீஸ் மக்கள் எல்லாரும் இவர் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன சொன்னாலும் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு தயாரா இருந்தாங்க. வந்தவர்கிட்ட இவங்க என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவர் சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. உங்களோட டெய்லி ப்ரொடக்ஷன் டைமுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி என்னன்னா, வாட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஸ்டெப் ஐ கேன் டேக் டு இம்ப்ரூவ் தி ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். ஜப்பானீஸ் மக்களுமே இதை பயங்கர ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச ப்ராசஸ் பேர் தான் கைசன் வைக்கிறாங்க. இந்த மெத்தட தான் அவங்களோட எல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவங்க சர்வீசஸ்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுக்கான ரிசல்ட் என்னன்னு இன்னைக்கு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும், ஜப்பான் ஒரு சூப்பர் பவரா ஆல்ரெடி உருவாயிடுச்சு. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சின்ன கேள்வியை தினமும் கேட்கறது, அதாவது இன்னைக்கு எந்த விஷயத்தை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத. கைசன் ஃபார் ஹெல்த். கல்பனான்றவங்க ஒரு சிங்கிள் மாம், இவங்களுக்கு ஆல்ரெடி
எப்படி ரெண்டு குழந்தை இந்த டைம்ல டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை பயங்கர டிப்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அவங்களால எந்த விஷயத்தையும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியல, வேலை சரியா பண்ண முடியல, அவங்களால ஹெல்த்தியா இருக்க முடியல, பயங்கர ஃபேட் ஆயிட்டாங்க. அண்ட் அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அதனாலயே நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸும் ஸ்டாண்டர்டா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்க ஹெல்த்தியா சாப்பிடணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், 30 மினிட்ஸ் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் செலவு பண்ணியே கல்பனா ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து, ஏ எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காரு, நீ அவரை வேணா கன்சல்ட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கல்பனாவும் சரி ஓகே நான் லாஸ்டா ஒரு முறை ட்ரை பண்றேன்னு போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட இவங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு தெளிவா ஒண்ணு புரியுது, எல்லாரும் கொடுத்த அதே டெம்ப்ளேட்டான விஷயத்த நானும் இவங்க கிட்ட சொன்னா இவங்க கண்டிப்பா நானும் ஒரு இன்னொரு டாக்டர் நினைப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றாரு. அதாவது அவங்க டெய்லி டிவி பாக்குற டைம்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லைங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது மட்டும் பயங்கர வேகமா எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு மறுபடியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை டெய்லி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கல்பனாவும் வீட்டுக்கு வந்து டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அது நடக்கணும்ன்றதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய எஃபர்ட்ஸா தெரியல. அவங்களும் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 30 நாள்லயே அவங்களுக்கு அந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. மறுபடியும் அந்த டாக்டரை பாக்கிறதுக்கு போகும்போது பயங்கர மோட்டிவேட்டடா போறாங்க. டாக்டர் நான் இதை சூப்பரா பண்ணி முடிச்சுட்டேன், அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த பிராக்டிஸ்னாலேயே அவங்க எக்ஸசைஸ் மேல வச்சிருந்த ஒரு பேரியர் இப்போ பேரியராகவே இல்ல. அவங்க பயங்கர மோட்டிவேட்டடா இருக்காங்க. சோ இந்த மாதிரி மத்த எக்ஸசைஸ் விஷயங்களையும் வந்து சீக்கிரமாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இதுதான் கைசனுக்கு இருக்கிற பவர். சோ உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல பிரேக் டவுன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கடைசியா யூஸ் ஸ்மால் ரிவார்ட்ஸ் டு அப்ளை கைசன். நீங்க எந்த ஒரு விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணாலும் உங்களோட பிரெயினுக்கு ஒரு ரிவார்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம மத்த வீடியோஸ்லயுமே பார்த்திருக்கோம், பட் கைசன்ல எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சின்ன அவார்ட்ஸா கொடுக்கறது. அதாவது நிறைய அப்ரிஷியேட்டிவான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பவுல்ல போட்டு வச்சு ஒரு ஒரு முறை டாஸ்க் முடிக்கும் போதும் அதை எடுத்து படிக்கிறது. சோ உங்களுக்கு யாரோ பரிசு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கைசனோட ரொம்ப முக்கியமான பகுதியே ரிவார்ட் சிஸ்டம்னா டாஸ்க் பிரேக் டவுன் பண்றது இல்ல. சோ கைசன் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையோ உங்களோட ஹெல்த்தியோ நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸையோ இல்ல உங்களோட வேலையோ டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் இன்னைக்கு இல்லனாலும் ஃபியூச்சர்ல. அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ராபர்ட் மௌரர் எழுதுன ஒன் ஸ்மால் ஸ்டெப் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்ன்ற புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அண்ட் டைம் இருந்தா அந்த புக்கையும் வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வேற புக்கோட சம்மரியோட வரும். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.